வணக்கம், இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, கரையில் ஒதுங்கிய காதல் ஓடம். இதுதாங்க, இது இளம் காதலர்களுக்கானது. வாழ்க்கையில் சில பேர், கிட்டத்தட்ட 90% பேர் காதலுக்குள்ளே உள்ள நுழைய தான் செய்கிறாங்க. சில பேர் உடனே வெளியே வந்துடுறாங்க, முடியாமல் தோற்று போன மாதிரி. சில பேர் அதனோடையே ஓடி வாழவும் செய்கிறாங்க பல போராட்டங்களுக்கு இடையில். சில பேர் என்ன பண்ணுறாங்கடான்னா, தோல்வி அடைஞ்சு பிரிஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி மூணு விதமாக இருக்கிறாங்க. சிலர் 10% பேர் அது உள்ளேயே நுழையிறதே இல்லை, அப்படின்னா என்னென்னே அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு வெளியே வராங்க. அவங்களுக்கு அந்த சிந்தனைகள் அவ்வளோவா வர்றதில்லை. பட் வந்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சில பேர் வந்து இணை பிரியாமல் இருந்து வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை பற்றி இப்போ நாம் ஒரு கவிதை பாட போகிறோம். முன் பாட்டு ஃபுல்லாக அவங்க அந்த மாதிரி இணை பிரியாமல் இருக்கிறாங்க. அதே இன்னொரு பாட்டு இருக்காங்க இல்லையா, உள்ள நுழைஞ்சி வராரு, கொஞ்ச நாள் பார்க்குறாரு, அவரால் அதில் ஈடு கொடுக்க முடியலை அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு, பேரண்ட்ஸு சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடுறாரு. அப்போ இதை மறந்துடுறார் அவர். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, தான் மணந்த மனைவியை காதலிக்க ஆரம்பிக்கிறார். இது இந்த மாதிரியான வாழ்க்கை உலகத்தில் நிறைய இருக்குது இல்லையா, அதை பற்றி தான் இது. இதை இப்போ நாம் பார்க்கலாம். கரையில் ஒதுங்கிய காதல் ஓடம். இவளை விட்டு இவன் ஒருபோதும் பிரிந்ததில்லை, இவள் இல்லாது அவன் வாழ்வு இல்லை. அவள் உலகை காண துடிக்கிறாள், அவன் விலகி துணை நிற்கிறான். ஆவலும் அன்பும் கருணையும் என பல நேரங்களில் காரணமின்றியும் அவள் கலங்கி நிற்கிறாள், அவன் உடன் நனைந்து நிற்கிறான். தன் கடமையில் மூழ்கிய அவள் பார்த்து பார்த்து சோர்வு கொள்கிறாள், அவன் இதமாய் தழுவி நிற்கிறான், துணையாக அணைத்து அமைதி சேர்க்கிறான். அவன் ஆண் என்பதால் அழ நினைப்பதில்லை, அவனில் மீசையனும் ரோமம் உண்டு உலகு அறிய. அவள் ஒரு பார்வை பணி செய்பவள், ஆனாலும் அவள் பணிப்பெண் அல்ல. அவள் அற்ற அவனை யாரும் மதிப்பதில்லை, அவளை பாதுகாப்பதே அவன் பணி. தனக்கு என்று எப்பணியையும் ஏற்காதவன் அவன். இரவில் மட்டுமே அவள் ஓய்வு கொள்வாள், அப்போது மட்டுமே அவன் உடன் உறங்குவான். ஆமாம், இருவரும் சேர்ந்தே உறங்குவர், சில நேரங்களில் சோர்ந்தும் உறங்குவர். இத்தனை அன்பும் வாஞ்சையும் உள்ள இவர்கள் யார், சொல்லட்டுமா இவர்களை? இவர்கள் அந்யோன்யமான காதலர்கள், இவர்களின் வாழ்வில் பிரிவுகள் வருவதே இல்லை. எத்தனை இன்னல்கள் வந்தாலும், மனபேதங்கள் வந்தாலும், ஆமாம் இது ஒரு வகை காதல். அவள் யார், அவன் யார், அவளுக்காகவே வாழும் அவன் பெயர்தான் இமை. அந்த அழகியின் பெயரோ விழி. ஆமாம், இவர்கள் இருவரும் ஒருபோதும் பிரிந்து வாழ்வதில்லை. அவள் இன்றி அவனுக்கு எப்பொருளும் இல்லை, மதிப்பீடும் இல்லை. ஆமாம், அவள் மலர் விழி, மான் விழி, வேல்விழி, மீன் போன்ற செயல்விழி. அவள் அந்த செயல்விழியை பாதுகாக்கும் இமைதான் அவன். இது ஒரு வகையான காதல். மற்றொன்று, இவன் வெளிச்சென்று விடுகிறான், காதலில் உள் வருகிறான், சில மனபேதங்களால் வெளிச்சென்று வேறு பெண்ணை மணந்து வாழ்கிறான். இப்படிப்பட்டவனை பற்றியது இது. கடவுளை தொழுதேன், அழுதேன் உனக்காக. ஆமாம், கடவுளையே தொழாதவன் நான். முதன் முதலாக கடவுளை தொழுதேன், அழுதேன் உனக்காக, உணவை வெறுத்தேன் அதற்காக, மழையில் நனைந்தேன் சலிப்பாக, மனதை கடிந்தேன் வெறுப்பாக, என் வேளையில் விருப்பம் வரவில்லை, வேதனை மனதினை விடவில்லை, வீட்டில் அந்நிய நானே அதன் பின்னே, அவளை இதயத்தில் ஏற்ற பின்னே,
காதல் என்பது ஓர் கடிவாளம், கவலைகள் வந்தன இதன் மூலம். நேசம் என்பது ஒரு சிலந்தி வலை, அதனை நெருங்கி தொட்டால் அதில் பலம் இல்லை. பின் உறவுகள் தேடி தந்த பெண்ணில் ஒருபோதும் பேதங்கள் வருவதில்லை. குடும்பம் என்ற வட்டத்தில் குறைகள் வந்திடும் பல கட்டத்தில், இருவரும் புரிந்து வாழ்ந்தாலும் நட்டத்தில், பிள்ளைகள் வந்தபின் ஒரு கட்டத்தில், பிரிவுகள் ஓடிடும் மொத்தத்தில். இதாங்க, இது ஒரு வகையான காதல். மனைவியை காதலிக்க ஆரம்பிச்சிடுறார் அவர். முன்பாட்ட அவர் உள்ளே வராரு, வெளியே போய்டுறாரு அதே வேகத்தில். இங்கே வந்த பிறகு குடும்பம், பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு செட்டப்போட வாழ்ந்து கௌரவமாக போய்டுறாரு. இது ஒரு வகையான காதல் இல்லையா? ஸோ காதல்கள் இப்படித்தான் வேறுபாடுகளோடும் மாறுபாடுகளோடும் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, பெரிய லெவலில் வருத்தங்களை மட்டுமே சுமந்துட்டு தோல்வி அடைஞ்சு ஃபெயில் ஆகிடுறாங்க. அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள், அவர் எப்படியெல்லாம் வாழ்கிறாருங்கிறது இந்த கவிதையில் வரும். இதயத்தில் ரத்தம் கசிந்தொழுகும், செயலினில் தடுமாற்றம் நிறைந்திருக்கும், உறவினில் நாட்டம் குறைந்திருக்கும், இரவினில் உறக்கம் கலைந்திருக்கும், நெஞ்சத்தில் நினைவது வாட்டி நிற்கும், முகமது வாட்டம் மிகுந்திருக்கும், கண்களில் ஈரம் கோர்த்து நிற்கும், வாழ்வது சலிப்பாய் நகர்ந்திருக்கும், குணமதில் கோபம் நிறைந்திருக்கும், வார்த்தையில் மௌனம் நிறைந்திருக்கும். அதுவே அவன் வாழ்வென அமைந்திருக்கும். இது காதலின் வெளிப்பாடு என்பதா, கவனப்பிசகு என்பதா? இப்படியும் காதல்கள் உண்டு. இது இறுதி வரை சோர்வுடனே வாழ்ந்து தோல்வியாக முடியும். இப்படித்தான் காதல்கள் இரண்டு மூன்று நிலைகளில் வந்து கடந்து செல்கின்றன என்பதையே இங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மேலும் இதேபோன்று இன்னொரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.